இங்க பாலுங்கறது யாரு? நான்தாங்க. நீயா பெட்டிஷன் எழுதி போட்ட? ஆமாங்க. சரி வா, மண்டில ஏறு, முதல்ல கடைய பாப்போம். ஐயா ஐயா, நான் உங்களோட வரதை யாராவது பார்த்தா அது பிரச்சனை ஆயிடும். இங்க மார்க்கெட்டுக்கு போங்க, நான் பின்னாலே வந்தறேன். சரி, உன் கடை நம்பர் சொல்லு. 30/5. இது கோயில், இது கடை, இது மட்டும் தான் பட்டா, பாக்கி எல்லாம் புறம்போக்கு நடமாச்சே. கவர்மெண்ட் இடத்துல அனுமதி இல்லாம எப்படி இவ்வளவு கடை கட்டினாங்க? வணக்கம் ஐயா. வணக்கம். இதுதான் அந்த மனுபோட்ட பையனுடைய கடையா? மனுபோட்டர் என் பேரன்தாங்க. என் பொண்டாட்டி பேர்ல நடக்க வேண்டிய கடை பாஷா பேர்ல நடக்குது. இந்த கடைக்கெல்லாம் முதலாளி யாரையா? நான் தானுங்க. நான் தான். நான் தானுங்க. நீ பாஷாவா? இல்லீங்க. நீ பாஷாவா? இல்லீங்க. யாரையா பாஷா? நாங்க இல்லீங்க. யார் பாஷா? பாஷாங்கிறது இந்த இடத்தோட முதலாளிங்க. முதலாளியா? பொறம்போக்கு நடத்துக்கு எவையா முதலாளி ஆக முடியும்? பொறம்போக்கா? திருட்டு பசங்க. புல்டோசரை கொண்டு எல்லா கடையும் தரமாட்ட பாக்கிடுவேன். யோ, அந்த டேப் எடுத்து வா, எல்லா கடையும் மெஷர் பண்ணும். ஐயா, நான் மாறி பேசுறேன். நம்ம கடை எல்லாத்தையும் அவன ஒருத்த டேப் வச்சு அளந்துட்டு இருக்கான். யார் அவன்? அவனா சர்வே ஆபீசரா? இதெல்லாம் புறம் ஓகேடா, இங்க எப்படி கடை கட்டினீங்கன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கான். சரி, நான் வாயாண்டி அனுப்புறேன். நீ அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டுற வாயாண்டி. யாரோ சர்வே ஆபீசரா? நம்ம கடையெல்லாம் அளந்துகிட்டு இருக்கானா? விஷயம் கவர்மெண்ட்டுக்கு தெரியறதுக்குள்ள அவனை காலி பண்ணிட்டு. நமக்கு கடை கட்டி கொடுத்த இடம் எல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தமானதான். அதை இந்த அதிகாரி கண்டுபிடிச்சு இடிச்சு தள்ளணும்ங்கறாரு. அதனால பாஷாவோட ஆளுங்க விரட்டுறாங்க வெட்டுறதுக்கு. ஏதோ அஞ்சோ பத்தோ தேவையானது வாங்கிட்டு போக வேண்டியதானே. பாஷாவை பத்தி இந்த ஆளுக்கு தெரியாது போல இருக்கு. Thank you.
இதுவரைக்கும் நம்மள எவனும் தொட்டது இல்ல இன்னைக்கு ஒருத்தன் தொட்டான் விடுனே நீ போய் பாஷா கூட்டி வா இவன நான் பாத்துக்கறேன் பழனிசாமி வேண்டாம் அவங்க வம்பு போகாதே தலைவா நீ சொன்ன மாதிரி அந்த அதிகாரிய க்ளோஸ் பண்ணிட்டான் ஊர்ல எவனோ ஒருத்தன் பாக்க புதுசா இருக்கான் மால் மேலயே கை வச்சு மரியாதையோட எனக்கு வேலை இல்ல வேலை இல்லன்னு திட்டிக்கிட்டு இருந்தீங்களே இப்ப எனக்கு வேலை கிடைச்சு என்னைக்காவது ஒரு நாள் பாஷாவுடைய அக்கிரமத்தை நீ பார்க்கத்தான் போறேன்னு சொன்னேன் ஆனா அதை எப்படி என் வீட்லயே பாப்பன்னு நான் நினைக்கவே இல்லை ஐயோ எந்த தப்பு செய்யாத என் பிள்ளைய பிடிச்சிட்டு போறாங்களே என்னங்க ஏதா சொல்லுங்க பேசுங்க நம்ம பிள்ளைய பிடிச்சிட்டு போறாங்களே ஐயோ